ஹாய், என் பேர் உசைன். ஸோ நான் இந்த ஃபாரின் சரக்குன்ற மூவியில் வந்து மகாலிங்கம்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வில்லன் ரோல் இது. இது என்னோடய ஃபஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம். ஸோ டேரக்டருக்கும் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம் இது. ஸோ ரெண்டு பேருமே 6 இயர்ஸ் பேக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம், ஊமை விழிகளன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேருமே ஃபேமிலி சுச்சுவேஷன் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒர்க் போயிருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனவு இருந்தது, எப்போ இது பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இணைஞ்சது மூவி தான் ஃபாரின் சரக்கு. ஸோ இது வந்து July 8th ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா எல்லாருமே இந்த படத்தில் ஒரு 300 பேர் அறிமுகப்படுத்திருக்கோம். ஸோ இது ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுந்தர். இந்த ஃபாரின் சரக்கு திரைப்படத்தின் மூலியமாக ஒரு ஆக்டராக இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாகிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் படத்தில் நடித்த நிறையா பேருக்கு, அதாவது ஒரு 90% எல்லாருக்குமே இந்த படத்தின் மூலமா அறிமுகமாகறோம். டைரக்டர் விக்னேஸ்வரன் கருப்புசாமி வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். அவரும் சரி, தயாரிப்பாளர் கோபிநாத்தும் சரி, மூணு பேருமே ஒன்றா ஷிப்பில் வேலை பார்த்துட்ருந்தோம். ஸோ நாங்கள் ஷிப்பில் வேலை பார்க்கும்போதே ஏகப்பட்ட, அதாவது 4 to 5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் அங்கேயே எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஒரு டச்சில் நாங்கள் மறுபடியும் இங்கே சைன் ஆஃப் ஆகி இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபாரின் சரக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூவியை ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக இப்போ முடிச்சிருக்கோம். July 8th உங்கள் தேட்டரில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்கலாம், படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்தை பார்த்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன் ராஜ். இந்த ஃபாரின் சரக்கு படத்தில் நான் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து டோட்டலாக 4 சாங் வச்சுருக்கோம். சாங் வைக்கிற ஐடியா கிடையாது, ஆனால் படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. தேவைப்பட்டனால இந்த படத்தில் 4 சாங் வச்சுருக்கோம். வாய்ப்பு தந்த விக்னேஸ்வரன் கருப்புசாமி ப்ரோக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 3 மாதமும் என் கூட உட்காந்து நிறைய விஷயம் சொல்லியும் தந்து, அவருக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சுச்சுவேஷன் எல்லாமே சொல்லி என்கிட்ட இந்த கரெக்டாக அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாங்கிக்குவார். படம் 8ஆம் தேதி July 8ஆம் தேதி தேட்டர் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களை ரெஸ்பான்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ. என்னோடய பேர் பிரகாஷ் ராஜ். நான் இந்த ஃபாரின் சரக்கு படத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எடிட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீக்வன்ஸ் எல்லாமே நான் லீனியராக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாப்பில். என்கிட்ட ஸ்டோரி லைன் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் எடிட் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்டோரி லைனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் க்ளப் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரியலி சூப்பராக வந்திருக்கு படம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு கோபி ப்ரோக்கும் விக்னேஸ்வரன் கருப்புசாமிக்கும் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இது எனக்கு ஃபஸ்ட்டு படம், நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். July 8th ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. அனைவருக்கும் தலை வணங்குகிறேன். நான் விக்னேஸ்வரன் கருப்புசாமி, ஃபாரின் சரக்கு படத்தோட அறிமுக இயக்குனர். ஃபாரின் சரக்கு படம் வர July 8ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபாரின் சரக்கு படத்தில் கோபிநாத் அண்ட் சுந்தர் ரெண்டு பேரும் அறிமுக நாயகர்களாக களமிறங்கியிருக்காங்க. ஸோ அது போக 300 டெக்னீஷியன்ஸ் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நெப்டியூன் சைலஸ் ப்ரொடக்ஷன்ற பேனரில். நெப்டியூன் சைலஸ் ப்ரொடக்ஷன் வந்து எங்களோட சொந்த பேனர். நான், கோபிநாத், சுந்தர் இந்த மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷனை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஸோ அதில் வர மொதல் படம் ஃபாரின் சரக்கு சார். படம் நல்லா வந்திருக்கு சார். நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்த ஃபீல் எங்களுக்கு கிடச்சிருச்சு சார். அதில் எல்லாமே சந்தோஷம். நிறைய ஹேர்டில்ஸ் தாண்டி இப்போது July 8ஆம் தேதி நம்ம தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் சார். லைக் யாருக்குனா, லைக் நிறைய ட்ரை பண்ணோம் சார், பண்ணோம். அது நம்ம இன்ட்ரடியூஸ், அதாவது புதுசாக இருக்கும் அப்படின்றனால படம் விற்கிறதுக்கான வேலைகளில் நிறைய கஷ்டப்பட்டோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், மற்றவங்களா செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாரும் செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இந்த படத்துக்கு படம் விநியோகஸ்தர்கள்னு சொல்லலாம். ஸோ அவங்ககிட்டலாம் போய் காட்டும்போது அதான் ஃப்ரெஷர்ஸ்னாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது தான் சார் செய்யுது. ஏதாவது பெரிய ஆர்டிஸ்ட் போட்டிருக்கலாம், இல்லை பெரிசாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு. பட் எங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எங்களை விட்டால் வேறு யாரும் இல்லைன்றனால நாங்களே சொந்தமாக இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். 300 பேர் அப்படின்னாலே சங்கர் சார் படம் அது மாதிரி தான் பேக்ராப், அது மாதிரி இல்லை. நீங்கள் எப்படி சார் யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த 300 பேரையும்? 300 பேரையுமே அதாவது ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால், கதை களத்தில் ப்ராப்பராக செட் ஆகிருப்பாங்க சார் டெக்னீஷியன்ஸ். அவங்கவுங்க வேலையை சூப்பராக பார்த்துருப்பாங்க. அது போக 190 ஆக்டர்ஸ் இருக்காங்க சார். 190 ஆக்டர்ஸுமே கரெக்டாக அந்த படம் பார்த்தா உங்களுக்கு சாதாரணமாக ஒரு இன்ட்ரடியூஸ், அதாவது புதுசாக ஒரு டைரக்டர் பண்ண ஃபீல் நானே சொன்னால் அது நல்லா இருக்காது. பட் கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய படமாக இருக்கும் சார், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். ஆடியன்ஸுக்கு அதே தான் சார். ஃபாரின் சரக்குனோடையும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ என்ன கிரியேட் ஆகிருந்தாலும் அதில் ஏதாவது தப்பாக நீங்கள் நினச்சிருந்தாலும் அது எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து படம் பாருங்கள். படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும், என்ஜாய் பண்ண வைக்கும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். ஆக்ஷன் த்ரில்லர் ஜேனர்ன்ற பேஸில் இப்போது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஹாய், என் பேர் சிவநாத்ராஜன். நான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. இதுக்கு முன்னாடி சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டுருந்தேன். விக்னேஸ்வரன் கருப்புசாமி அப்ரோச் பண்ணுறப்போ என்கிட்ட கேட்ட அந்த மாதிரி பண்ணித்தர முடியுமா, அவரோட ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிமும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஸோ ஒரு இந்த மூவி நான் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டார். எனக்கு அது ரொம்ப
நல்லா இருந்துச்சு, ஸோ பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். என்ன சார் பண்ணிருக்கோம் இப்போது, டிராஃபிக் போலீஸ்க்காக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் 3 அண்ட் டனுன்னு சொல்லிட்டு வந்தது, நம்ம எல்லா ஊர்லேயும் இருக்க அந்த தோட்டக்கலைக்கு ஃபுல்லாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன் நான். வர 8th மூவி ரிலீஸ் ஆகுது, ஸோ எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய படம் பார்க்கலாம். தேங்க்யூ. என் பேர் கோபிநாத், ஃபாரின் சரக்கு படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ஒன் ஆஃப் தி ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படம் July 8 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக போய் பாருங்கள். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டிக்கெட்டுக்கு ஒர்த்தான படமாக இருக்கும். இது ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் என்டர்டெய்னர். ஃபாரின் சரக்குன்னு டைட்டில் வச்சுருக்கிறதுனால நீங்கள் எதுவும் தப்பாகவும் நினச்சிக்க வேணாம், இது ஒரு மதுபானம் சம்மந்தப்பட்டதோ இல்லை ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்டதோ அப்படிங்கிறது கிடையாது. ஃபாரின் சரக்குனா என்னங்கிறது இந்த படத்தோட கோர் பிளாட்டு, அதை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த கதையோட சுருக்கம்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக July 8 ஃபேமிலியோடு போய் பாருங்கள், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்கு. படம் நல்லா வந்திருக்கு, அதாவது நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா, நிறையா பேர் எங்கள்கிட்ட காம்ப்ளிமெண்ட்டாக, இப்போ சென்சாரும் சரி இப்போ க்யூபில் பார்த்தாங்க ரெண்டு பேர் ரேண்டமாக, அவங்களும் சொன்னதுன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரியே இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா. இது நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு வந்த ரிவ்யூஸ். தேட்டர்ஸ் வந்து 100+ தேட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 150 வரை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் டீம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக, ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே. மோஸ்ட்லி 100+ ஸ்க்ரீன்ஸ்க்கு வரும். ஓடிடி என்ன ரிலீஸ் பண்ண போகிறோம், ஆஃப்டர் த ரிலீஸ் வந்து ஓடிடிக்கு நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமாம், ஆஃப்டர் இந்த ரெஸ்பான்ஸை வச்சு நாங்கள் ஓடிடிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தேட்டரிக்கல், ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பக்கா தேட்டரிக்கல் கண்டென்ட். அந்த 5.1 அந்த ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷனில் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த படத்தில் நாங்கள் சொல்ல வர்ற மேட்டர் கன்வே ஆகும் நல்லா. 8th வந்து படம் ரிலீஸ் ஆகுது, ஆடியன்ஸ் ஆ ஓகே. July 8 ஃபாரின் சரக்கு படம் உங்கள் அபிமான திரையரங்கில் வெளியீடு. அது பக்ரீத் வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன். பிரியாணி சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு போய் நல்லா பாருங்கள், கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி.